ஜீந்த போட்டி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு விக்கி ராகசுமான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஓப்பனிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா கோகுல், நான் ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா கார்த்தி, ஓப்பனிங் பவுலர் நேம் பார்த்தீங்கன்னா சங்கர். ஃபர்ஸ்ட் பாலை பார்த்தீங்கன்னா நாலு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கவர்ஸில் தட்டி விட்ருக்காரு, ஒரு ரன் ஓடிருக்காங்க சிங்கிள். செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து, கேப்பை தட்டி விட்ருக்காரு. இங்கே ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க சிங்கிள். தேர்ட் பால் ஸ்லோயர் பாலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் நெக்கில் தட்டி விட்ருக்காரு பேட்ஸ்மேன். இங்கே ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அங்கே இருக்க ஃபீல்டர் வந்து பால் எடுத்து விசுறக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. ஃபோர்த்து பால் அகெயின் ஒரு நாள் ஒரு டிஃபென்ஸ் பேட்ஸ்மேன் கிட்டேருந்து ஆஃப் சைடு தட்டி விட்ருக்காரு. இங்கே ரெண்டு ரனுக்கான ஒரு வாய்ப்பு, டூ ரன் ஓடிருக்காங்க. கடைசி ரெண்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபென்ஸ் பேட்ஸ்மேன் கிட்டேருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, இங்கே ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் அடிச்சிருக்காருங்க, பால் பார்த்தீங்கன்னா லாங் ஆஃப் சைடு போயிருக்கு. அங்கே இருக்க ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க, ஒரு நாலு ரன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் நேம் பார்த்தீங்கன்னா விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலை பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபென்ஸ் மிட் விக்கெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்காரு. இங்கே ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க பேட்ஸ்மேன், ரன் அவுட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், நல்ல ஒரு த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து. செகண்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபென்ஸ், இங்கே ரன் அவுட்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ரன் அவுட் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்க, கீப்பரோட காலில் பட்டிருக்கு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க சிங்கிள். தேர்ட் பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபென்ஸ் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு வந்திருக்கு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க சிங்கிள். ஃபோர்த் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாலுங்க பவுலர் கிட்ட இருந்து, பால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்திருக்கு சிங்கிள். கடைசி ரெண்டு பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து வீச்சுன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தேர்ட் மேன் ஜெர்சியில் தட்டி விட்ருக்காரு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க சிங்கிள். லாஸ்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து வீச்சு டாட் பால், ரெண்டு ஓவர் முடியல மான்ஸ்டர்ஸ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் இழப்பன்றி. விக்கி ராகர்ஸ்க்கு அடுத்து நியூ பாலை பார்த்தீங்கன்னா ராம்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஆஃபில் தட்டி விட்ருக்காரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரன் ஓடி இருக்காங்க சிங்கிள். செகண்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் மாதிரி கொடுத்துருக்காரு, இங்கே கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பால் பார்த்தீங்கன்னா ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, இங்கே ரன் அவுட்க்கான ஒரு வாய்ப்பு, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க பேட்ஸ்மேன். தேர்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் பால் மாட்டி கொடுத்துருக்காருங்க, இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு, ரெண்டு ஃபீல்டர் கிடையாது பாய் விழுகுது, நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு ரன் சேவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம், டூ ரன். ஃபோர்த் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நாலு ஒரு பந்து வீச்சுங்க பவுலர்கிட்ட இருந்து பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லாங் தட்டி விட்டுருக்காரு, இங்கே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் ஓடிருக்காங்க செம ரன், இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. கடைசி ரெண்டு பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பால் கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, வேற லெவல் கேட்ச் ரஞ்சித் கிட்ட இருந்து. அடுத்த நியூ பேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா கோகுல். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அடிச்சு விட்ருக்காரு கல்லி ஏரியாவில், இங்கே ரெண்டு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து, ஆனால் ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க பேட்ஸ்மேன் சிங்கிள். 26 விக்கி ராகஸ்கா லாஸ்ட் ஓவர் போகிற பார்த்தீங்கன்னா மாறி. ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அக்ராஸ் ஏரியா ஆட பார்த்துருக்காரு, பால் பார்த்தீங்கன்னா கீப்பர் கைக்கே வந்திருக்கு, ஒரு ரன் ஓடிருக்காங்க சிங்கிள். செகண்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, நல்ல ஒரு பந்து வீச்சுனே சொல்லலாம் பவுலர், பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஓடிருக்காங்க சிங்கிள். தேர்ட் பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து ஆடி இருக்காருங்க, பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு வந்திருக்கு, இங்கே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது,
ஆனால் ஒரு ரன் தான் ஓடிக்காங்க. சிங்கிள் ஃபோர்த்து பால் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து ஃபைன் லெக்கில் தட்டி விட்டுருக்காரு. இங்கே ரெண்டு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. நாலு ரன் கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு. கடைசி ரெண்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து அடிக்க பார்த்துருக்காரு. இங்கே ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ரன் அவுட் கோகுல். லாஸ்ட்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா செம்ம பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து. ஆனால் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஓடிருக்காங்க. சிங்கிள் நாலு ஓவர் முடியல. மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 34 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டிலேருந்து. சற்று விரைவாக போட்டி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி விக்கி ராகஸ்கா ஓப்பனிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா மரின். ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா விக்கி. மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ்க்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறது பார்த்தீங்கன்னா நவீன். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபென்ஸ். இங்கே ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்டாஃப் ஃபீல்டர்கிட்டேருந்து இங்கே ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு அடிச்சிருக்காருங்க. விக்கி பார்த்தீங்கன்னா ரன் கிட்ட இழக்கிறாரு. செகண்ட் பால் அடுத்த நியூ பேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். நல்ல ஒரு டிஃபென்ஸ் ரஞ்சித் கிட்ட இருந்து கவர் செய்து தட்டி விட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா கவர்ஸில் தட்டி விட்டுருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஸ்டாஃப் கிட்ட இருந்து ஒரு ரன் ஓடி இருக்காங்க பேட்ஸ்மேன். சிங்கிள் ஃபோர்த்து பால் ஒரு ரிவேஸ் ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். கடைசி ரெண்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து வச்சு. லாஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து கவர்ஸில் தட்டி விட்டுருக்காரு. இங்கே ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. விக்கிராகஸ் பார்த்தீங்கன்னா 5 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டிலேருந்து. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா 2 ரன். செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடிச்சிருக்காங்க. தேர்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். ஃபோர்த்து பால் ஆஃப் சைடு லைனுக்கு வெளியே போட்டிருக்காரு. ஒயிட் பால் போன பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். கடைசி ரெண்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. லாஸ்ட்டு பால் அகெயின் பார்த்தீங்கன்னா சாம பால் இருந்து டாட் பால். ரெண்டு ஓவர் முடியல. விக்கிராகஸ் பார்த்தீங்கன்னா 9 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை வந்து. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் கொடுத்து வெளியே போயிட்டார். அடுத்த பேட்ஸ்மேன் நேம் பார்த்தீங்கன்னா ராம்கி. மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்த நியூ பவுலர் பார்த்தீங்கன்னா கோகுல். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். செகண்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா சாம பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து டாட் பால். ரெண்டு கால் மிஸ்ஸிங் கண்டா கிரி. தேர்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து டாட் பால். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் பால் போட்டிருக்காரு கோகுல். நல்ல ஒரு பந்து வீச்சு பவுலர்கிட்ட இருந்து. ஃபோர்த்து பால் அகெயின் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து டாட் பால். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 டாட் போட்டிருக்காரு. ஃபிஃப்த்து பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. லாஸ்ட் பால் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 5 பால் போட்டிருக்காரு. 5 பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் அகெயின் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஷாட் ஆடி இருக்காரு. லெக் சைடு இருக்க ஃபீல்டு தலைக்கு மேல போய் விழுந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட் இருந்து ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காரு.
இன்னும் அஞ்சு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரன் தேவை செகண்ட் பால். அகைன் பார்த்தீங்கன்னா நாலு பந்து வச்சு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க செகண்ட் பால் ரீ பால். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காரு. இன்னும் அஞ்சு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 18 ரன் தேவை செகண்ட் பால். அகைன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச்சு பாலம் மாட்டைக்கு விட்டுருக்காரு. இந்த ஃபைன் லெக்கில் இது பார்த்தீங்கன்னா கேட்ச் கண்ணுற வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா ஒன் பிச்சில் பால் எடுக்கிறாரு. அது மூலம் பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓடிக்கு அந்த பேட்ஸ்மேன். இன்னும் நாலு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் தேவை நான்கு பந்துகள் தேர்ட் பால். நான்கு பந்துகளில் 16 ஓட்டங்கள் இருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் மாட்டி கொடுத்துருக்காருங்க லெக் சைடு. இது பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பிச்சில் போய் விழுகுது. அதுங்கள பார்த்தீங்கன்னா இங்கே ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு அடிச்சிருக்காருங்க. ரன் அவுட் மாறி பார்த்தீங்கன்னா ரன் அவுட் மூலிமா விக்கெட் இழக்கிறாரு. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நோ பால் கேட்டிருக்காங்க. ஆனால் அம்பி நோ பால் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நியூ பேட் நேம் பார்த்தீங்கன்னா சங்கர். இன்னும் மூணு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் தேவை ஃபோர்த் பால். அகைன் பார்த்தீங்கன்னா சாம பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து டாட் பால். இன்னும் ரெண்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் தேவை. வேறு லெவல் பாலுங்க பவுலர்கிட்ட இருந்து ராம்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகிருக்காரு. லாஸ்ட் பால் ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் தேவை. ஷார்ட் பிச்சு பாலை பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுருக்காருங்க லெக் சைடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்ஸ் போயிருக்குது. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க.